சொல்லிவிட்டு சொல்றான், எத்தீமுடைய பணத்தோட விளையாடி யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அவங்க நெருப்பத்தான் சாப்பிடுறாங்க. நெருப்ப அது நெருப்பு. இந்த ஆயத்திறங்கினோடனே சஹாபாக்கள் பயந்துட்டாங்க, யார சூழல்லா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு எடுக்கலாம், இதால வார பெனிஃபிட்ட விடவும் இதால வார கெடுதி எங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது, நாங்க கிட்ட வரமாட்டோம் ஒதுங்கினாங்க. அப்பயும் சொல்ல சொன்னாங்க, இது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்காக வேண்டி விட்டு வெளியே வரையலாது, இதை யாரோ ஒருத்தர் தள்ள பொறுப்பெடுக்கத்தான் வேணும், பொறுப்பெடுக்கலட்டி முழு இந்தியா சொசைட்டியும் பாவத்தாளி ஆகிடுவாங்க. எனவே இது வெல்த் மேனேஜ்மெண்ட், இது வெல்த் கிரியேட் பண்றது எப்படி என்றதை பத்தி இஸ்லாம் பேசினது. இது நான் சில நோட்ஸ் எடுத்திருக்கிறேன், அது இல்லாம குரானுடைய ஏராளமான தலையங்கங்கள் இதுக்கு கீழே பேசப்பட்டிருக்குது. எனவே இது ஒரு முக்கியமான உள்ள பணத்தை பெருக்கிறது, எப்படி பெருக்கோணும், அது ஏண்ட பணம் மட்டுமல்ல சொசைட்டியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பணத்தையும் பெருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் என்ற கவனத்தையும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்குது. பணம் சம்பாதிச்சோம், பணம் சம்பாதிச்சிட்டோம், சம்பாதிச்ச பணத்தை செலவழிச்சோம். செலவழிக்கிறதும் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், அல்லாவுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு செலவுக்கும் நன்மை இருக்குது. இதுவரைக்கும் உண்டா மனைவியினுடைய வாயில அள்ளி போடக்கூடிய ஒரு கவலை உணவுக்கும் என்ன நன்மைக்குது, மனைவியினுடைய வாயில அள்ளி போடக்கூடிய ஒரு கவலை உணவுக்கு என்ன நன்மைக்குது. அப்ப நன்மை ஸ்பெண்டிங், செலவழிக்கிறது. இன்றைக்கு உலகம் பழகிக்கிறாங்க செலவழிக்கிறதுக்கு. கொஞ்சம் யோசிங்கோ, செலவழிக்கிறத பத்தி பார்க்கல, இது எத்தனையோ வகையாக பிரிக்கணும், எத்தனையோ வகையாக பிரிக்கணும். ஒன்று இருக்குது எங்கட இண்டிவிஜுவல் டியூட்டி, ஃபர்து ஐன், ஒவ்வொருத்தரும் செலவழித்துத்தான் ஆகணும், ஃபர்து ஐன் செலவழித்துத்தான் ஆகணும். யாரு மீது? எனக்கு தின்ன செலவழிக்கிறது, நான் தின்னோணும், நான் உடுக்கோணும், நான் மருந்து பாவிக்கோணும், எனக்கு ஒரு வாகனம் வேணும், எனக்கு ஒரு ஊடு வேணும், இது என் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது ஃபர்து ஐன். இருக்கிறத சதகா கொடுக்கறதல்ல, இருக்கிறத எனக்கும் செலவழிக்கணும், இஸ்லாம் அதையும் சொல்லியிருக்குது. ரெண்டாவது இஸ்லாம் சொல்லியிருக்குது கலெக்டிவ் டியூட்டி, எல்லாரும் சேர்ந்து சில வேலை செய்ய வேண்டியிருக்குது, இதுவும் ஒரு பொறுப்பு. மூணாவது ஒன்றிக்குது சுண்ணத்தான காரியங்கள் ரெக்கமெண்டபிள், நாலாவது இருக்குது ப்ரோமிசபிள் ஆகுமான ஏரியாக்கள், இன்னும் ஒன்று இருக்குது செய்யவே கூடாது ப்ரோஹிபிட்டட் ஹராமான செலவழிப்புகள், ஹராமான செலவழிப்புகள். ஒரு இந்த செலவழிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒன்றை உலமாக்கள் இப்படியெல்லாம் பிரிச்சுக்கிறாங்க, ஃபர்து ஐன், ஃபர்து கிஃபாயா, முபாஹ் சுன்னத்தானது, முபாஹ் ஆகுமானது, ஹராமானது, இந்த அஞ்சையும் வரும். இதுல நாங்க ஒரு பணத்தை ஒரு ரூபாய் செலவழிக்கிறோம், இதுக்குள்ள வருகிறது அதே ஃபர்து ஐனா, ஃபர்து கிஃபாயாவா, முஸ்தஹப்பா, அல்லது முபாஹானதா, அல்லது ஹராமானதா, இது எல்லாத்தை பற்றியும் குர்ஆன் பேசுகிறது. ஒரு ரூபாய் காசை செலவழிக்கிறோம், இந்த அஞ்சுக்கு வெளியே போக இயலாது ஒரு நாள், இந்த அஞ்சுக்கு வெளியே போக இயலாது, அஞ்சு உள்ளுக்கு தான் நீக்கும். அப்ப நாங்க கவுண்ட் பண்ணிக்கொள்ளணும், நான் இந்த பணத்தை செலவழிக்கிறேன், இந்த ஊட்டை கட்ட போறேன், இதுக்கு கூடுமா கூடாது. ஊடு மட்டுமல்ல, ஒரு பள்ளிக்கு நான் ஒரு மிஹராப் அடிக்க போறேன், இதுக்கு இவ்வளவு செலவழிக்க போறேன், இதுல இஸ்ராஃப் வருமா வரமாட்டதா, இதுல வீண் விரயம் வருமா வரமாட்டதா, இது சுண்ணத்தானதா முபாஹானதா ஆகுமானதா ஆகாததா, இதை பத்தி திங்க் பண்றது ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு. பணம் இருக்குது சும்மா செலவழிக்க போறேன், அப்துல்லா அப்பாஸ் சொல்றாங்க, 100,000 திருஹத்தை அனாவசியமாக செலவழிக்கிறதும் 1 திருஹத்தை அனாவசியமாக செலவழிக்கிறதும் ரெண்டும் ஒன்று தான் சொல்லி. எப்படி எப்படி இந்த விஷயத்தை கொஞ்சம் எழுப்போம், 100,000 திருஹத்தை ஒருத்தர் அனாவசியமாக செலவழிக்கிறதும் அதே ஆள் 1 திருஹத்தை அனாவசியமாக செலவழிக்கிறதும் பாவத்தில் சமம். 1 திருஹத்தானே என்றது பார்க்கறதில்ல, நாங்க பார்க்கணும் இஸ்ராஃபே, வீண் விரயம். 100,000 இருக்கட்டும், 1 ரூபாய் இருக்கட்டும், எங்களுக்கு ரெண்டும் சமம் சொன்னாங்க. எனவே இண்டிவிஜுவல் டியூட்டியில வந்துட்டு ஒன் இமீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ், புள்ளக்கு வாழல் மௌலூதி ரஹு ரிஸ்கு ஹுன்ன வகிஸ்வத்து ஹுன்ன, பிறந்த புள்ளக்கிலிருந்து அந்த புள்ள 18 இயர்ஸ் ஆகும் வரைக்கும், 15 இயர்ஸ் ஆகும் வரைக்கும் வாப்பா புள்ளக்கு செலவழிக்கிறது, மனைவிக்கு செலவழிக்கிறது கடமை. அதே போல தான் அதே போல பேரண்ட்ஸுக்கு செலவழிக்கிறது, அதே போல ஹஜ் செய்யறது, ஹஜ்ஜி ஜகாத் இருக்குது, இது கடமையானது.
அதுக்கு மேல வந்திருக்குது கலெக்டிவ் டியூட்டியில பாருங்க ஏராளமான ஏரியா கிடைக்குது, மஸ்ஜித் கட்டுறது, ஸ்கூல்ஸ், பெரியல் கிரவுண்ட், ஹாஸ்பிட்டல்ஸ். இது எங்க ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கும் சொல்லல, எங்களுக்கு பொறுப்பு இல்ல. ஏண்ட புள்ளைய மாஷா அல்லாஹ் ஏண்ட வைஃப் வந்துட்டு அவக்கு வந்து பிரசவம், அவக்கு டெலிவரி டைம்ல நான் கொண்டே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணினேன். அங்க வந்த நேஸ் எல்லாம் நேஸ்மார் தான் வந்தாங்க, லேடி டாக்டர் தான் கொண்டேன். மாஷா அல்லாஹ் ஏண்ட புள்ளையில எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு யாருக்கு ஒதுங்கி புகையலாது. ஒவ்வொருத்தரும் யோசிக்கோணும், இந்த நாட்டில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு முஸ்லீமான என்வாயர்மெண்ட்ல பிறக்கணும், முஸ்லீமான என்வாயர்மெண்ட்ல பிறக்கணும். நான் ஒரு இமெயில சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு லேடி கேர்ள் 23 years old, அவ எனக்கு ஒரு இமெயில் பண்ணினான். அவ நல்ல ஒரு மார்க்கமுள்ள ஒரு பெண்ணாகத்தான் இருக்கணும். அவ சொன்னா வந்து ரெண்டு விஷயம், இந்த மெயிலுக்கு நீங்க ரிப்ளை பண்ண வேணாம், இந்த மெயில் அட்ரஸ் என் ஹஸ்பண்ட் மெயில் சொல்லி, என் ஹஸ்பண்ட் மெயில் அட்ரஸ் சொல்லி அது போட்டு போட்டு போட்டீங்களா. நான் ஒரு ப்ராப்ளத்தை, சொசைட்டியினுடைய ப்ராப்ளத்தை முன்வைக்க போறேன். சொசைட்டி ப்ராப்ளம் இன்றைக்கு இந்த சொசைட்டியில வந்துட்டு இந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லா போயிட்டது. இந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி சொசைட்டியில இல்ல, அறவே இல்ல. நான் உங்களுக்கு காட்டுவேன். எனக்கு ஒரு பிரின்சிபல், ஸ்கூல் பிரின்சிபல் ஒன்று ஒரு அஜெண்டா போட்டி காட்டினார், போட்டு காட்டினார். இன்றைக்கு கொழும்புல லீடிங் ஸ்கூல்ஸ் இருக்குது, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் வந்துட்டு நன் முஸ்லீம் செய்யக்கூடியது. நன் முஸ்லீம் ஆஃப் ஸ்ரீலங்காவல்ல, நன் முஸ்லீம் ஆஃப் அவுட் ஆஃப் த கண்ட்ரி, அதாவது வெளிநாட்டை சார்ந்தவர்கள் நடாத்தக்கூடிய ஸ்கூல் சீக்கிறீங்க. அவர் சொல்றாரு ஒரு புள்ளைக்கு அந்த ஸ்கூல்ல மாஸ்டருக்கு செலவாகுது கிட்டத்தட்ட 50,000 rupees ஒரு மந்த் வந்து சொல்லி கணக்கு போட்டு காட்டினாரு. மாஸ்டருக்கு சுமாராக முஸ்லீம்களுடைய பணத்திலிருந்து சுமார் கிட்டத்தட்ட 500 மில்லியனுக்கு மேல நாங்க அந்த ஸ்கூலுக்கு அடிஷனலா பே பண்றோம். எங்களுக்கு விளங்குது இல்ல. ஸ்கூல்ஸ் உடைய பேரை நான் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு வேணும்டா. இந்த ஸ்கூல் எத்தனை முஸ்லீம் படிக்கிறாங்க, இந்த ஸ்கூல் எத்தனை முஸ்லீம் படிக்கிறாங்க, இந்த ஸ்கூல் எத்தனை முஸ்லீம் படிக்கிறாங்க. டேர்ம் ஃபீ வந்துட்டு 200,000 rupees, டேர்ம் ஃபீ 200,000 rupees. பிரதர்ஸ் கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். நாங்க அடிச்சு கொள்றோம் எங்க தெரியுமா, ஜகாத் இந்தியாவுக்கு கொடுக்கணுமா? என்ன பத்துவா கேட்பாங்க, ஹஜரத் இந்தியாவிலிருந்து மதரசாலிருந்து வந்திருக்கிறாங்க ஜகாத்து கேட்டு இந்தியாவுக்கு ஜகாத்து கொடுக்கணுமா? ஜகாத் எவ்வளவு பே பண்ண போறீங்க, எத்தனை பர்சன்ட், 5%? 17.5%? ஜஸ்ட் 2.5% ஜகாத். 2.5% ஜகாத்த கூட அகார்டிங் டு த ஷரியா மாத்தல ஜகாத்து கண்டிக்கு வர முடியாது. கொழும்புடைய ஜகாத்து கண்டிக்கு போக இயலாது. துஹது மின் அக்னியாஹும் வதுரது இலா ஃபுகராஹும். அந்த ஊருடைய பணக்கார வர்க்கத்தின் வசூலிக்கப்பட்டு அதே ஊருடைய ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கணும். இதுதான் எங்கள் எக்கானமிக் கன்செப்ட். இது 2.5% ஜகாத்துக்கு இந்த கன்செப்ட் என்றா 97.5% இந்த கன்செப்ட். எங்கட புள்ள படிக்குது இந்த ஸ்கூல்ல நாங்க கட்டுறோம். ஒரு முஸ்லீம் ஸ்கூல்ல போயிட்டு டேர்ம் ஃபீ 20,000 என்ன மங்கோலிய அடிக்கிறீங்க? அதே நேரத்தில் இவர் ப்ரவுடா சேர்ந்து சந்தோஷமா மவல் ஸ்கூலுக்கு போற மந்த்லி அவருக்கு டேர்ம் ஃபீ வந்து 200,000 rupees. அதை ப்ரவுடா சொல்லி கொடுறாங்க. இது கதையல்ல உண்மை சொல்றேன், இது கதையல்ல உண்மை சொல்றேன். என் வீட்டில் வச்சு படிக்க வச்சாங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ஒரு உம்மக்கு ஒரு பிள்ளைக்கு உம்மவாக இருந்து எப்படி ஆக்ட் பண்ணணுமோ அத்தனைக்கும் தேவையான அத்தனை படிப்புகளையும் என் உம்மா வாப்பா எனக்கு செஞ்சு தந்திருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் என்று எல்லாம் புகழ்ந்துட்டு சொல்றா. நான் அன்றைக்கு மெச்சுவர்டான காலம் தொட்டு கடைசி வரைக்கும் என் ஒரு கையை கூட ஒரு அண்ணியானே காட்டில நான் ஃபுல் பிளவுஸ் ஃபேஸ் கவர் பண்ணி நான் இப்படித்தான் வாழ்ந்தேன். என்னை உமா அப்பா அப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளையை தேடி எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. எல்லாம் நடந்துச்சு.
நான் பிரெக்னன்ட் ஆகிட்டேன். என் உமா பாப்பா என்னை கூட்டி கொண்டு போய்த்து லேபர் ரூமு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனாங்க. நேஸ்மார் என்னை பொருட்படுத்தாங்க. என் உமா, என் பாப்பா, என் ஹஸ்பண்ட் மூணு பேரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. 23 இயர்ஸுக்கு பிறகு என்ன அப்படியே ஒரு சிங்கிள் உடுப்பு உடுப்பாட்டி அந்த பெண் அப்படியே போட்டிருக்கிறான். அதாவது ஒரு பாவடையும் ஒரு பிளவுஸையும் உடுப்பாட்டி என்னை வெளியே கொண்டாங்க. இந்த உடுப்போடு அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு என் உமா பாப்பாவை நான் பார்த்தேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம், நான் 23 இயர்ஸாக பாதுகாத்து வந்த அந்த வேர்ஜின்ஸ் எங்கே போயிட்டேங்க? அதுக்கு பிறகு கட்டம் வந்துச்சு, என்ன கொண்டு போய் லேபர் ரூமுக்கு போட்டுட்டாங்க. என் உமா பாப்பா, என் உமா பாப்பா, என் கணவன் யாருமே இல்லை, அவங்க போயிட்டாங்க 5 மணிக்கு. ராவுட்டு 2 மணிக்கு தான் எனக்கு என்ன கிடைச்சிது, எனக்கு புள்ள கிடைச்சிச்சுது. அந்த 2 மணிக்கு கிடைச்ச புள்ள சுபகல் 6 மணி வரும் வரைக்கும் என் பிள்ளையிட காதல விழுந்த ஒரே ஒரு வார்த்தை புத்தங் சரணங் கச்சாமி தான். இது என்ன பிள்ளைக்கு உள்ளது, உங்களோட பிள்ளைக்கு உள்ளது. இதுக்கு ஒரு பரிகாரம் இல்லையா? இதுக்குரிய பரிகாரம் தான் எங்களோட கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை சும்மா செய்யவான பிசினஸா செய்வோம். நான் பிசினஸ் தான் உங்களுக்கு, இதை பிசினஸா செய்வோம். குட் பிசினஸ், நல்ல பிசினஸ், நல்லா சார்ஜ் பண்ணணும், பிரச்சனை இல்லை. ஃப்ரீயா செய்யவான பிசினஸ் பிளானை போட்டு அழகா செய்ய, நன்மையும் கிடைச்சும் பணமும் சம்பாதிக்கணும். சேவிஸ் பண்ண சேவிஸ். இது ஓபனேஜ் கட்டாயம், விடோஸ் கட்டாயம். இது இல்லாமல் இன்னும் ஏராளம் இருக்குது கலெக்டிவாக சேர்ந்து செய்யப்பட வேண்டியது. அதுக்கு பிறகு இருக்குது ரெக்கமெண்டபிள் ஆல் சரட்டி, சரட்டியான நல்ல காரியங்கள். ஆல் ப்ராமிசபிள் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து இந்த முண்டிக்குது ஹராமானது. ஹராத்தில் 2 விஷயம் இருக்குது, அனாவசியமான செலவழிக்கிறது, வீண் வரி அம்சிறது. இதை பத்தி எல்லாம் பாருங்க பாபம். இமீடியட் ஃபேமிலிக்கு ஹஜ்ஜு, உமா அப்பாவோட சேர்ந்திருக்கிறது, ஜகாத்து கொடுக்கறது, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. பள்ளியை கட்டுங்க பாப்பா, ஸ்கூல்ஸ் உருவாக்குங்கோ, பெரிய கிரவுண்ட் வைங்கோ, பிளே கிரவுண்ட் உருவாக்குங்கோ, ஹாஸ்பிட்டலை கட்டுங்கோ, விடோஸ பாருங்கோ, ஒஃபன்ஸ கவனங்கோ, லைப்ரரி உருவாக்குங்கோ, லைப்ரரிகள் உருவாக்குங்கோ. எத்தனை முஸ்லீம் லைப்ரரி இருக்குது? முஸ்லீம்களுக்கு லைப்ரரி இல்லை, ஒவ்வொரு பள்ளியிலேயும் நான் சொல்றேன், ஒவ்வொரு ரஸ்திக்கையும் சொல்றேன், லைப்ரரி உருவாக்குங்க பள்ளி உள்ளுக்கு. மக்களுக்கு வரச்சதுங்க தொழுகைக்கு மட்டுமல்ல, பள்ளி உள்ளுக்கு வந்தா மகரிபுக்கு விஷாவுக்கு மேலே நேரம் ஒன்று இருக்குது. சும்மா உட்கார்ந்து வெளியே காலத்தை கழிச்சாம என்னமோ பொறுமதியான பிரயோஜனமான ஒன்று வாசிச்சுட்டு போகட்டும், அதுக்குரிய லைப்ரரி உருவாக்கும் பள்ளிகளுக்கு. இது எங்களுடைய கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது பாருங்க கொஞ்சம் யோசிங்க பாபம், இந்த இலெக்ஷன் காலத்தில் எவ்வளோ வீண் வரியம் நடந்திருக்கும், எவ்வளோ வீண் வரியம். இந்த இலெக்ஷனுக்கு அரசாங்கத்தால் ஒதுக்கிக்கு கவர்மெண்டால் ஃபண்ட் அலோகேட் பண்ணிக்கிறாங்க 1800 கோடி, 1800 கோடி ஒதுக்கிக்கிறாங்க. அதை போல டபல் அல்ல ட்ரிபல் அல்ல ஃபுபல் பயிற்சிக்கு மதிக்கேன். இந்த ரத்தின்யாவுக்கும் இந்த பெனர் அடிச்சியும் அந்த மீட்டிங் பண்ணியும் இது வச்சு இது வச்சு, இதில் யாருடைய பணம் இது? சுபஹானம், இது கல்யாண ஊடு, சவனிஸ்தா ஹோட்டல், இது முஸ்லீம்களுடைய கல்யாணம். பணத்தை செலவழிக்க முறை இஸ்லாம் தந்திருக்குது, பணத்தை செலவழிக்க முறை இஸ்லாம் தந்திருக்குது. எனவே இந்த விஷயங்கள்ல இது புரோஹிபிட்டடான ஏரியா. நான் ஒரு ரூபா பாசி செலவழிப்பதாக இருந்தாலும் எப்படி செலவழிக்கணும் என்றத கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் நோட்டம் எடுத்துக்கோங்க. இது ஒரு முக்கியமான தலையங்கம். இன்றைக்கு உண்மையான எங்களோட பாடத்தினுடைய தலையங்கம் இதுதான உண்டு. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இந்த விஷயத்தை வாழ்க்கையில் அமல் செய்ய கேளுங்க, இந்த விஷயத்தை வாழ்க்கையில் அமல் செய்ய கேளுங்க. ஒரு நானா ஒரு தம்பி வந்தார் வீட்டுக்கு, நான் ஒரு கவுன்சிலிங் செஞ்சேன். நானா சொல்றாரு, வாப்பா மௌத்தாகிறதுக்கு முந்தைய எனக்கு எல்லாம் தந்துட்டாரு, எல்லாம் தந்துட்டார் இன் ரைட்டிங், வாப்பட ஹேண்ட் ரைட்டிங் இதா இருக்குது. அதுக்கு பிறகு இந்த பிசினஸ் நான் டெவலப் பண்ணித்தான் இவனை படிச்சு வச்சேன். நானும் சொல்றாரு, இவனை இவன் எல்லாத்தையும் பார்த்தேன், கல்யாணம் முடிச்சு வச்சேன், மாஷா
தாத்தாமாரா கொடுத்தேன்னு வச்சு. இப்ப இது ஏண்ட தானே ஹசரத்ன்றார், யாரு யாரு சொல்றாரு? நானா. ரைட்டிங் படிக்கி பார்த்தா உண்மையிலே நானட தான், வாப்பா இல்லை எழுதி கொடுத்திருக்கார். மௌத்தாகிறதுக்கு 15 வருஷத்துக்கு முந்தி டேட்லாம் போட்டிக்குது. அப்போ நான் என்ன தீர்ப்பு கொடுக்குதுல? நான் சொன்னேன் யோசிப்போம், இந்த விஷயத்தை அவசரப்பட தேவையில்லை, கொஞ்சம் நிதானமாக சிந்திப்போம், போங்கோ. போகக்குள்ள இந்த தம்பி மன வருத்தம் பொறுக்க இல்லாமல் ஒரு வார்த்தை பாவிச்சாரு, என்னை வாப்ப நாசமாக போகட்டும், என்னை வாப்ப நாசமாக போட்டோம், இவன் செஞ்ச மிஸ்டேக்கால் இன்னைக்கு நாங்கள் படுற கஷ்டம் இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. இது இப்போ நடக்குது. பிள்ளைகளுக்கு கிஃப்ட் பண்ணக்குள்ள பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல், ரொம்ப கவனம். வாப்ப நினைச்சது ஒரு ஒரு வாப்பா, இன்னும் ஒரு வாப்பா செஞ்சாரு, 5 ஆம்பளை பிள்ளைகள், நல்லா ஐக்கியாரு, மஷா நல்லா சம்பாதிக்கிறாரு. அவர் நினைச்சார் 5 பேருக்கும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாரு, மூத்த மகன் எழுதினாரு, ரைட். ரெண்டாவது மகனை சொன்னார், அடுத்த ப்ராப்பர்ட்டி எழுதி சரி, சரி, அடுத்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினாரு, அவனுக்கு எழுதிட்டார். யாருக்கு? ரெண்டாவது மகன் எழுதிட்டாரு. மூணாவது மகனை ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு, ப்ராப்பர்ட்டியை வாங்கி டீடும் எழுதிட்டாரு, டீடும் எழுதியாச்சு. இது கண்டின நடந்த சம்பவம், கண்டின டீடியம் எழுதி எல்லாம் வச்சுக்கொண்டு வாகனத்தில் வச்சுக்கொண்டு போறாரு, கல்யாணம் போறாரு, கல்யாணம் சாப்பிட்டாரு, யாரோ ஒருத்தர் கல்யாணம், கல்யாணம் சாப்பிட்டு வெளியே வரக்குள்ள ஹார்ட் அட்டாக்ல மூத்தாகிட்டார். டீட பார்த்தா 3 பேருக்கு டீடிக்குது, மற்ற ரெண்டு பேரும் சொன்னாங்க நானா பங்கு தாங்க உண்டாரு, பங்கொண்டும் இல்லை, இது வாப்பா கிஃப்ட் பண்ணிட்டார் எங்களுக்கு, வாப்பா கிஃப்ட் பண்ணிட்டார். இது காமன் ப்ராப்ளம், ஏராளமான குடும்பம் மெதுவா செய்யறாங்க, பிள்ளைகள் மெதுவா செய்யறாங்க. பாப்பும் மக்கு இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்கோ, எப்படி நாங்க நடந்து கொள்ளணும், இதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லி இருக்குது என்ற விஷயத்தை கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்கோ. இந்த முண்டை நெருக்கமா சொல்றேன், யாருடைய பேரன்ஸாலும் அப்படி நடந்து அவங்க மௌத்தாகிட்டாங்க இருந்தால், பேரன்ஸ மன்னித்தால் அல்லாஹ் உங்களுக்கு மேலான கிருபை செய்வான். பேரன்ஸுடைய குறைகளை பேச வேண்டாம், தெரியாதனத்தில் செஞ்சிருப்பாங்க, தெரியத்தினுடைய பின்னணி தெரியாம செஞ்சிருப்பாங்க, அவங்கள மன்னிக்கிறது எங்க பெரிய பொறுப்பு. அதுல ஒன்று தான் மிக முக்கியமான சப்ஜெக்ட் இது. இது இந்த காலத்தில் நான் SLBC இந்த ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சு, எனக்கு இந்த ப்ரோக்ராத்துக்கு பின்னால வந்த லெட்டர்ஸ போல கேள்வியை போல கேள்வி எதுக்குமே வரல. இந்த விஷயத்துல ரொம்ப கவனம், ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்க, மிக முக்கியமான அம்சம். கொடுக்கக்குள்ள கிஃப்ட் கொடுக்கிற விஷயத்தில் நீதம் செலுத்தோடும், ஈக்குவல் வலிவுள்ள அசெட் கொடுக்கப்படணும் என்ற விஷயத்தில் எல்லா உலமாக்களுக்கு மத்தியில் ஏகோபித்த கருத்து இருக்குது. யாருமே சொல்லல ஆம்பளைக்கு கூட பொம்பளை குறைய கொடுங்கன்னு சொல்லி, அது உங்களோட மௌத்துக்கு பிறகுள்ள விஷயம், உங்களோட மௌத்துக்கு பிறகுள்ள விஷயம். நீங்க வாழக்குள்ள ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும், ஒரே பார்வையில் ட்ரீட் பண்ணணும். இதைத்தான் இஸ்லாம் சொல்லிக்குது, வித்தியாசமான பார்வையில யாரையும் பார்க்க இயலாது, ஒரே பார்வை. ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள மூத்தது இளையது கடைசி மூத்தது அது பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒன்றாத்தான் பார்க்கணும். அன்இக்குவல் ட்ரீட்மெண்ட் இஸ் ராங், அன்இக்குவல் ட்ரீட்மெண்ட் இஸ் ராங். எந்த காரணம் கொண்டு அப்படி கொடுக்கல உங்களுக்கு? இது வந்து சவுத் ஆப்பிரிக்காவுடைய உளமாக்கல் சில விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறாங்க, நான் அதை அப்படியே இங்க போட்டிக்கிறேன் சில வார்த்தைகளோட மாற்றத்தோடு. அதுல ஒன்று தான் பொம்புள பிள்ளைகளுக்கு செய்யப்படக்கூடிய அநியாயங்கள் ஒன்று தான், கல்யாணத்துக்கு செலவழிப்பாங்க, 10 பவுனுக்கு நகை கொடுத்தாங்க, காணியை கொடுத்தாங்க, ஊட்ட கொடுத்தாங்க, உங்களுக்கு தர வேண்டிய பங்கெல்லாம் முடிஞ்சு பேசி சேருவோம். ரெண்டாவது மகளை கொடுத்தாச்சு, மூணாவது மகளை கொடுத்தாச்சு, அவங்கெல்லாம் போனதுக்கு பிறகு ஆம்பளை பிள்ளையெல்லாம் ஒன்று சேர்ந்து கொள்றாங்க, வாப்பட மௌத்துக்கு பிறகு சொத்து எங்களுக்கு தான், சொத்து எங்களுக்கு தான். இது ராங், இது ராங் கான்செப்ட். ஒரு பொம்பளை புள்ளைய நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னால், இன்னொரு விஷயத்தை கவனிச்சோம், ஒரு பொம்பளை புள்ளைய நீங்க சில மக்களுக்கு மத்தியில் ராங் கான்செப்ட் உண்டிக்குது. என்ன கான்செப்ட்? பொம்பளை புள்ள பெற்றவனுக்கு சில ஒன்றும் இல்லைன்னு சொல்லி, அப்படிதானே?
பொம்பளை புள்ள பெற்றது செலவனும் இல்லை, யாரோ ஒருத்தன் வரணும் புள்ளையை எடுத்து கூட பெற்றுடணும், இது ராங். அப்படி இல்லை, ஒரு பொம்பளை புள்ளையை பெற்றவர் யோசிக்கணும், இந்த புள்ளைய எங்கட ஊர்ல என்ன நடைமுறை பிரகாரம் வழி அனுப்பி வச்சுறாங்களோ அந்த முறையில இந்த புள்ளைய நான் வழி அனுப்பி வச்சோடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத பத்தி அழகாக பேசிக்கிறாங்க. ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவ நபிக்கு மனைவியாக கொடுக்கக்குள்ள ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஊட்டை ஏற்பாடு செஞ்சு அதுக்கு தேவையான கடவாளங்களை போட்டுத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை ஊட்டுக்கு மருமகனாக எடுத்தாங்க. இது ராங் கான்செப்ட். பொம்புளை புள்ள பெற்றவனுக்கு செலவு ஒண்ணும் இல்லை, சும்மா கொடுத்துட்டும் இல்ல, பொம்புளை புள்ள பெற்றவருக்கும் ஒரு செலவன் இருக்குது. அந்த புள்ளைய நாட்டுல ஊர்ல என்ன நடைமுறை பிரகாரம் வழி அனுப்பி வச்சிருவோமோ அந்த முறையில் அந்த புள்ளைய வழி அனுப்பி வைக்கணும். பழக்கம் இருக்குது, வழக்கம் இருக்குது. எனக்கு இதை பத்தி மிச்சம் பேசணும், நாங்கள போறேன். எனவே நிக்காஹுடைய டைம்ல கொடுக்கக்கூடியதை கொடுத்துட்டு நீங்க போங்க, அதுக்கு பிறகு சொத்துல பங்கில்லை என்று சொல்லி எந்த பேரண்ட்ஸுக்கோ எந்த பிரதர்ஸுக்கோ அவங்கள வழி அனுப்பி வைக்க முடியாது. வாப்பட மவுத்துக்கு பிறகு அவங்களுக்கு 1/3 உங்களுக்கு 2/3 இருக்குது, அதுல நீங்க ஷேர் பண்ணித்தனாகணும். இன்னும் உண்டு, இது நடக்கிற விஷயம். வாப்ப மவுத்தாகக்குள்ள எழுதி வச்சு பாரு, ஏண்ட மௌத்துக்கு பிறகு சொத்தல்ல உம்மக்கு பேச்சிடும், உம்மோட மௌத்துக்கு பிறகுதான் பங்கு வச்சு உங்களோட சொல்லி. எப்ப இப்ப பிள்ளையெல்லாம் துவா கேட்பாங்க, இந்த உம்மை எப்பதான் மௌத்தாவோ தெரியாது சொல்லி. பிள்ளையெல்லாம் துவா கேட்கிறோம், உம்மை எப்பதான் மௌத்தாரோ தெரியாது சொல்லி. இது ராங், இது ராங், கூடாது. நீங்க மவுத்தானா உங்களோட வைஃபுக்கு புள்ள இருந்தால் 12.5% கிடைச்சும், நீங்க புள்ள இல்லாட்டி 25% கிடைச்சும். நீங்க மவுத்தானது பிறகு மாஷா அல்லாஹ் உங்களோட நோனா இன்ன மத்தில முடிச்சு கொண்டாரு, எப்படிங்க இப்ப உங்களோட நோனா இன்ன மத்தில முடிச்சு கொண்டாரு, என்ன செய்வீப்ப? முடிச்ச மாட்டாவா? முடிச்சுவாவா முடிச்ச மாட்டாவா? போற போக்க பார்த்தா முடிப்பாங்க, போற போக்க பார்த்தா முடிப்பாங்க. இன்றைக்கு நடக்கிற டிவோர்ஸ் தலாக்குல கொழும்பு காதியினுடைய ஸ்டேட்மெண்ட் படிக்கி, காதி ஹலீல் மௌலையினுடைய ஸ்டேட்மெண்ட் படிக்கி, 60% ஆஃப் த டிவோர்ஸ் நடக்கிறது பெண்கள் சைடால தான். எந்த சைடால? பெண்கள் சைடு. பெண்கள் டிமாண்ட் பண்றாங்க, எனக்கு டிவோர்ஸ் வேணும், எனக்கு டிவோர்ஸ் வேணும். என்ன ஏஜ்? 35-40. என்ன காரணம்? இல்ல, ஐ அம் நாட் சாட்டிஸ்ஃபை. 60% எங்க இருந்து வருகிறது? லேடிஸ் சைட்ல இருந்து. சும்மா ஒரு நான் ஒரு 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 கதை ஒன்று உங்களுடைய ஷேர் பண்ணிக்கொள்றேன். ஒரு மாப்பிள்ள மௌத்து, மாப்பிள்ள மௌத்தானே ஜனாஸ் அடக்கிட்டாங்க, பொம்புல போனாவாம் பெத்து இந்த கபர்ல காத்தடிக்கிறான், இதுல காத்து கபர்ல காத்தடிக்கிறான். மக்கள் பார்த்தாங்களாம், எவ்வளவு அன்பான ஒரு மனைவி அப்பா, சுபஹானந்த, இப்படிப்பட்ட பெண்கள் வைப்பாங்களா? மாப்பிள்ள கபர்ல வைத்து காத்தடிச்சுடா, அவருக்கு தெரியாம இருக்கும் காத்து உள்ளுக்கு படுதில்லைன்னு சொல்லி கிட்ட பேத்து சொன்னாங்களாம், இது ஒரு வேலை, பால் வேலை, இதை செய்யாதே, ஏன் நீ போய்த்து காத்தடிக்கிறாய், காத்து பேசுகிற பொருளேன்னு சொல்லி அவர் சொன்னார், நான் மடைய நல்ல, நீங்கள் தான் மடையர்கள், நான் ஏன் தெரியுமா காத்தடிச்சிறேன் என்ற மாப்பிள்ள மௌத்தாகக்குள்ள சொன்னாரு, நீ ரெண்டாவது கல்யாணம் முடிச்சு கொள்றான்னு பரவாயில்லை, என் கபரில் மண் காஞ்சத்துக்கு பிறகு முடிச்சுக்கொண்டு சொன்னார், என் கபரில் மண்ணை காய்ச்சறேன், கபரில் மண்ணை காய்ச்சறேன், காத்தடிச்சாலும் காயட்டும். இந்த ப்ராப்ளம் ஏராளமான குடும்பத்தில் இருக்குது. இப்ப இந்த ரெண்டாவது ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளம் இது கூடாது. எனக்கு ஒரு ஒயிட் போர்டு இருந்தால் விளங்கப்படுத்துவேன், இதுக்கு ஒரு அழகான பிராக்டிக்கல் வே உண்டிக்குது. உங்களுக்கு என்ன செய்யலாமண்டா, சில கட்டங்களில் உண்மையிலே இன்றைக்கு இந்த விடோ ப்ராப்ளம் வாரத்துக்கு ஒரு காரணம் உண்டிக்குது. என்ன காரணம்டா? கல்யாணம் முடிக்கிற காலத்தில்
நீங்க என்ன, நாங்க என்ன செய்யணும்டா, எங்கட மனைவிக்கு கிஃப்ட் பண்ணிடும் ஏராளமான விஷயங்களை. அவ கண்டு சொல்லி ஒரு வீட்டை டொனேட் பண்ணிடுறது கிஃப்ட். யாருக்கு வீடு? யாருக்கு? வைஃபுக்கு. இந்த வீடு வைஃபுக்கு டீட் எழுதியாச்சு, அவ கொடுத்தாச்சு. ஹலாஸ். இப்ப என்ன செய்யலாம்டா, அவ மௌத்தா போனாலும் உங்களுக்கு 25% ஷேர்ஸ் இருக்குது. அவக்கு புள்ள இருந்தால், மௌத்தா போன மையத்துக்கு புள்ள இருந்தால், அவக்கு புள்ள இல்லாட்டி உங்களுக்கு என்ன நிக்குது? உங்களுக்கு ஹாஃப் பர்சன்ட் நிக்குது. டெஃபினெட்லி ஹாஃப். சரி, உங்களுக்கு ஒரு ஹாஃப் பர்சன்ட் அல்லது 25% இருந்தால் அர்த்தம் என்ன? உங்களுக்கு நீங்க ஒரு பெரிய ஒரு ஷேர் ஹோல்டர் அந்த வீட்டுல. அந்த வீட்டுல உங்களோட கன்சர்ன் இல்லாம எந்த ஒரு முடிவு முடிக்கலாது. ஆனா உங்களோட வீடு உங்களோட வீடாக இருக்குது, அஞ்சு புள்ள வீட்டுதான் எசெக்டா இருக்குது. இப்ப உமக்கு எவ்வளவு தூரமா பங்கு கிடைச்சோம்? 12.5% பங்கு கிடைச்சோம். அவட ஷியா வந்து ஒரு மேஜர் ஷியா ஹோல்டர் இல்ல, அவருக்கு பெரிய ஒரு வாய்ஸ் இருக்க மாட்டாது. புள்ளை இல்லைன்னு சொல்றாங்க, ஊட்டை விற்கோணும், ஏன்னா ஷியார் எனக்கு தாங்கன்றாங்க. இப்ப உங்களோட மனைவி எங்க போவா? இப்ப இதனால தான் குர்ஆன் சொல்லுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகுள்ள 9 மனைவி இருந்தாங்க, 9 பேருக்கும் செப்பரேட் ஹவுஸ் கொடுத்துட்டு தான் மௌத்தானாங்க. நல்லா யாவும் எங்கோ நான் கண்ணியமாக வாழ்றது போல என் மௌத்துக்கு பிறகு ஏந்த ஃபேமிலி கண்ணியமா வாழும், ஏந்த ஃபேமிலி கண்ணியமா வாழும். ரைட். மூணாவது, the father may leave his business to the particular son. என்ன செய்யறாரு இப்ப? பிசினஸ்ல நான் ஐக்கியாரு, அல்லது ரெண்டாவது மகன் ஐக்கியாரு, பிசினஸ் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணார் ரெண்டாவது மகனுக்கு, ரெண்டாவது மூத்த மகனை கொடுத்துட்டாரு. மத்தாக்கள் கொண்டும் இல்ல, மத்தாக்கள் கொண்டும் இல்ல. இப்ப என்னாச்சு? இப்ப இவங்க மதுவா செய்யறாங்க. இன்னைக்கு இது நடக்குது சொசைட்டில. சொசைட்டில பிசினஸ் நல்லா யாமிச்சுக்கொள்ளுங்க. நான் ஒரு பிசினஸ் பண்றேன், நான் பிராக்டிக்கலா பேசுறேன், நான் தியரி பேசல, பிராக்டிக்கலா பேசுறேன். நான் ஒரு பிசினஸ் பண்றேன், எனக்கு 4 மகன் மாறிக்கிறாங்க. மூத்த மகன் பிசினஸ்க்கு வார அடிப்பேன், ஓலவல் முடிஞ்சு டிகிரி எடுத்துக்கொண்டு அவரே எல்லாம் முடிச்சுக்கொண்டு பிசினஸ்க்கு என்ட்ரு ஆவார அடிப்பேன். பிசினஸ் என்ட்ரு ஆகக்குள்ள வாப்பக்கும் மகனுக்கும் இடையில எக்ரிமெண்ட் இருக்கணும். என்ன எக்ரிமெண்ட்? நீங்க யோசிப்பீங்க, என்னடா புது விஷயம் பேசுற, வாப்பக்கும் மகனுக்கு எக்ரிமெண்ட். என்ன எக்ரிமெண்ட் தெரியுமா? என்ன பேசிக்ல நீ கடவுளுக்கு வாராய், பங்காளியா வாரியா, ஒரு ஒர்க்கிங் பார்ட்னரா வாரீங்களா, அல்லது ஒரு சலரிக்கு வேலை செய்ய வாரீங்களா, சம்பளத்துக்கு வேலை செய்ய வாரீங்களா? என்ன பேசிக் வாரீங்க கடை உங்களுக்கு? இது ரிட்டன் டாக்குமெண்ட் லீக்கோணம். ஏன் மகன் என்ன கடை உங்களுக்கு வரக்குள்ள வேலை காரணத்தான் வந்தாரு, அவர் லேபர், அவர் பங்காளி அல்ல. ஏன் மகன் கடை உங்களுக்கு வரக்குள்ள ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர் வந்தாரு, அவருக்கு ப்ராஃபிட்ல இத்தனை பர்சன்ட் ப்ராஃபிட், இத்தனை பர்சன்ட் பங்கு இருக்குது. ஹலாஸ். நாளைக்கு திடீர்னு வாப்பா மௌத்தா போனாலும் உண்மை சொல்லுவா, வாய பொத்து பார்ப்போம், உன்னோட வாப்பா இல்ல எழுதி வச்சிருக்காரு, நீ கடை உள்ளுக்கு வந்த கடை சொந்த சொந்தம் இல்ல, உனக்கு ப்ராஃபிட்ல தான் பங்கு இருக்குது, கேபிட்டல் உனக்கு சொந்தமானதல்ல, அசெட் உனக்கு சொந்தம் இல்ல. யார் சொல்லுவாரு? உண்மை சொல்லுவா. எங்கட பெண்களும் கொஞ்சம் என்ன செய்யணும், அவங்கள கிச்சன் டிபார்ட்மெண்ட்டுக்கு பொஸ் ஆக்காம எங்கட பிசினஸ் பத்தியும் கொஞ்சம் அவங்களுக்கு தெரியணும். ரெண்டாவது மகனும் கடை உள்ளுக்கு என்றானாரு, ஆனா ஒன்றும் தெரியாது, யாரும் தெரியாது, சப்ஜெக்ட் தெரியாது. இதனால எல்லாம் யாமிச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு விஷயம் தான், வாப்பட பிசினஸ் உள்ளுக்கு மகன் போகக்குள்ள என்ன பேசிக்ல போறாரு, சேலரி வாங்க சம்பளத்துக்கு போறாரா, அல்லது ஷேர் ஹோல்டரா போறாரா, அல்லது ஒர்க்கிங் பார்ட்னரா போறாரா, இந்த விஷயம் வாப்பக்கு மகனுக்கு இடையில மிக தெளிவான ஒரு முடிவிற்கோணம். அப்படி செய்வீங்க இருந்தால் உங்களோட புள்ளையும் பாடம் படிக்கும், இல்லாட்டி அவா கடைக்கு வா சேர்ந்தாரு. சுபஹானல்லாஹ். எனக்கு பேசுறதுக்கு வருகிறது, நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்தா ஏராளமான சம்பவம் இருக்குது பேசுறதுக்கு, ஏராளமான சம்பவம் இருக்குது இந்த டாபிக்ல பேசுறதுக்கு. ஒரு பிசினஸ் நீங்க உங்களோட பிள்ளைக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், உங்களோட பிள்ளைக்கு உங்களோட பிசினஸ் நீங்க எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், டாக்குமெண்ட தூக்கி கொடுக்க போறீங்க, நீங்க 60 ஆகுறீங்க, நீங்க மவுத் எதிர்பார்க்கறீங்க, உங்களுக்கு சும்மா மவுத் ஆகல, உங்களோட பிசினஸ் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இன்னைக்கு பார்த்தா புள்ளி எல்லாம் இருக்குது, கடைக்கு பொஸ் ஆகிட்டான், கடைக்கு வந்த அக்கவுண்டன்ட், புள்ளி எல்லாம் இருக்குது, வாப்ப சொன்னாரு புள்ளைய பாத்தீங்க வாடா,
ஏண்டா அள்ளி நக்கி தின்ன போற அள்ளி தின்னு அள்ளி தின்னிக்குள்ளே. இது ஒரு பெரிய ஒரு தலையங்கம். இந்த தலையங்கத்தில் தனியா பேசணும். நாங்கள் நினைச்சிடோம் சம்பாதிச்ச பணத்தை பிள்ளை கொடுக்கிறது. இஸ்லாம் சொல்லிக்குது, இஸ்லாம் மிக தெளிவா சொல்லுது. இஸ்லாம் மிக இந்த விஷயத்தை கவனிச்சுக்கணுங்க. புள்ள 15 வருஷம் ஆகிட்டாள். புள்ள எத்தனை வருஷம்? 15 இல்ல 55 இல்ல 15. புள்ளக்கு 15 வருஷம் ஆகிட்டால் அவர் உங்களோட பேசிட்டிலிருந்து வெளியே பேச்சிருவோம். எங்கிருந்து பேசிட்டிலிருந்து வெளியே பேச்சிருவோம். அவருக்கு இதுக்கு பிறகு நீங்க பைனான்ஸ் பண்றது இல்ல. நீங்க அவருக்கு சொல்லணும் ஓன்ட எக்கானமிய ஓன்ட வெல்த் நீ ஓனாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோ. எப்பேந்து எப்பேந்து பாப்பா 15. இதைத்தான் பிரிட்டிஷ்ல பிராக்டிஸ் பண்றாங்க. ஸ்டடி பிளஸ் ஒர்க். மார்னிங் ஸ்கூலுக்கு போங்க, ஈவினிங் ஒர்க் பண்ணுங்க. மார்னிங் ஸ்கூலுக்கு போங்க, ஈவினிங் பெட்ரோல் பெட்ரோல் அடிங்க, நால கந்த காசில படிங்க. இதை யார் சொல்றாங்க? இதை பிரிட்டிஷ் காரன் பிராக்டிஸ் பண்றான். என்னைக்கு மெச்சூர்ட் ஆகிட்டானோ, 18 இயர்ஸ் ஆகிட்டதோ, அன்னைக்கு வாப்பட பேரோல் அவர் இல்ல, வாப்பட லிஸ்ட்ல அவர் இல்ல. அவருக்கு வேற அவர் அவர் தனியாக அவருடைய எக்கானமி அவர் பில்டப் பண்ணிக்கொள்ளணும். இது அப்படி அல்ல. சுபஹானல்லாஹ். பிள்ளைக்கு 30 வருஷம் வாப்பதான் பைனான்ஸ் பண்றாரு. வாப்ப சொல்றாரு ஏண்டா நக்கி தின்ன அள்ளி தின்ன ஈகக்குள்ளே நக்கி தின்றாய் நீ. வாப்ப மௌத்தாகிட்டாரு, புள்ளைக்கு நக்கி தின்ன தெரியா? புள்ள அள்ளி தின்றே வாப்பட சொத்து நாசமாகிட்டாரு. மிக முக்கியமான அம்சம். ஏண்ட பிசினஸ் ஏண்ட புள்ளைக்கு நான் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றது? இதை பத்தி படிங்க. முதலாவது இது பத்தி இஸ்லாம் என்ன சொல்லிக்குது? அடுத்தோண்டு தான் இது பெரும்பாலும் இந்த டாபிக் வந்து இந்த காலத்தில் நடக்கிற இன்னும் ஒரு பிரச்சனை. இது இன்னும் ஒரு பிரச்சனை. மகன் அல்லது மகள் அவருடைய விருப்ப பிரகாரம் கல்யாணம் முடிச்சு கொண்டார். உதாரணமாக அவர் பெற்றோர் எஃப்ஐஆர் ஒன்று முடிச்சு கொண்டார். வாப்பாக்கு வந்த கோபத்துக்கு உனக்கு ஒன்றும் தாரில்ல போ, நீ ஏண்ட புள்ளே பண்ண. யார் எழுதி அறிப்ப? வாப்பா. வாப்ப எழுதிட்டார். சொத்து இல்லை, வரக்கூடாது, போகக்கூடாது, ஒன்று மசபையும் இருக்கிற இல்லை, எல்லாம் எழுதியாச்சு. இப்போ ஒரு பிரச்சனை வரும் என்ன? இது சரியா? இது கண்ணோட்டத்தில் சரியாவுடைய கண்ணோட்டத்தை சரியா? நீங்க நாங்க எல்லாரும் படிச்சோடும் ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சம்பவத்தை. யூசுஃபை கொண்டு போய் கிணத்துல போட்டுட்டு வந்த அந்த யூசுப் அலைஹி ஸலாத்துனுடைய சகோதரர்களை யூசுப் அலைஹி ஸலாத்துடைய வாப்பா எப்படி அரவணைச்சாரு? நல்லக தெரியும் கிணத்துல போட்டுட்டு வந்திருக்கிறாங்க, ஷர்ட்டை கலட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஷர்ட்ல மனுஷ ரத்தம் இல்ல, ஷர்ட்ல ஆட்டுடைய ரத்தம் தான் இருக்குது. இது ஓனாய் ரத்தமும் அல்ல, ஷர்ட் கிழிஞ்சியும் இல்ல. நல்லாக தெரியும் எங்கட மகன் செஞ்சது பொய், செஞ்சது தவறு, செஞ்சது பில, யூசுப்புக்கு என்னமோ துரோகம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க என்று தெரியும். அப்பே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த தவறு செஞ்சிட்டு வந்த பிள்ளைகளை யாகூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சேர்த்து கொண்டாங்களோ, இதே போல எங்கட புள்ள எனக்கு துரோகம் செஞ்சாலும் என் பிள்ளைய நான் வெளியே போட மாட்டேன், நான் சேர்த்துக் கொள்வேன் என்றத படிங்க. முதலாவது ஆவேசப்பட்டு புள்ளைய நீங்க வெளியே போட்டா, இன்னைக்கு ஒரு தவறு செஞ்சவன் நாளைக்கு 10 தவறு செய்வான். இன்னைக்கு உங்களோட கட்டளை இல்லாம உங்களோட பேச்சை மீறி ஒரு கிறிஸ்டியன் கேட முடிச்சிட்டாரு, பிரச்சனை முடிச்சிட்டாரு, நாளைக்கு நீங்க அவனை கூப்பிட்டு அந்த பிள்ளைக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுத்து நீங்க அவனை சேர்த்துக்கொள்ள இல்லண்டா, நாளைக்கு என்ன தெரியுமா செய்வான்? அவன்ட புள்ள சேஜுக்கு போகும். அவன் புள்ள சேஜுக்கு போறதுக்கு காரணம் அவன் அல்ல, காரணம் நீங்க தான். காரணம் யாரு? காரணம் வாப்பா. காரணம் அவன் முடிச்சுக்கொண்டு வந்துட்டான். இப்ப கிறிஸ்டியன் வேலை முடிச்சுட்டு வந்துட்டு அனுப்ப, நீங்க என்ன செய்யணும் இப்ப? சரி வாப்ப முடிச்சுட்டியா, இதுக்கு அப்புறம் நான் உனக்கு என்ன செய்யணும்? இது அவருக்கு கடிமா சொல்லி கொடுத்துட்டியா? அவள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாளா? அவளுக்கு குரான் ஓத தெரியுமா? அவளுக்கு தொலை தெரியுமா? அவள் எங்க அனுப்புறாய் கிளாஸுக்கு? என்ன செய்ய போறாய் என்றதை தான் திங்க் பண்ணணும். எல்லாம நீ போடா போறதுக்கு என்ன புள்ளை அல்ல, என்ன மையத்தை பார்க்க கூடாது, இங்க வரக்கூடாது சொல்லி நீங்க அவளை வெளியனுப்பினால் உங்களோட மருமகளிக்கிறாளே அவ பாப்பா, இதுதான் சந்தர்ப்பம். நாளைக்கு உங்களோட மகன் அப்துல் ஜப்பார் இருப்பாரு, பீட்டஸா மாறிடுவாரு. அப்துல் ஜப்பாருடைய பேர் பீட்டஸ். அப்துல் ஜப்பாருக்கு பிறந்த பிள்ளை எல்லாம் என்ன ஆகிடுவாரு? வேற பேர்ல மாறிடுவாங்க. மகன் தவறு செஞ்சிட்டானா? ஹலாஸ், தவறு நடந்துட்டது. இதை பத்தி பேசவே இல்லை. அது பாஸ்ட். அதுக்கு பிறகு என்ன? அதுக்கு பிறகு உள்ளது என்ன?
இந்த விஷயத்தை கவனத்தில் எடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் புத்தி கொஞ்சம் நாங்க தலையை பாவிப்போம். விஷால் அடுத்தது ஒன்றுதான். அடுத்ததே இந்த விஷயம் பட்டிக்குதே வாப்ப சொல்றாரு மக்களை பார்த்து, ஏண்ட மௌத்துக்கு பிறகு நீங்க என்ன செய்ய வானம், நீங்க நினைச்ச மாதிரி வானம், குரான் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு ஒரு நான் ஒரு ஷெடியூல் போட்டுத்தாரு, இந்த ஷெடியூல் படி செய்யுங்க சொல்லி வாப்ப சொல்றாரு, அதுவும் அக்செப்டபிள் இல்லை. சரி, இது வாப்பட பாட்டு. நான் ஒரு அழகான ஸ்டோரி ஒன்று சொல்லி முடிச்சு கொள்றேன்னு டீயை குடிச்சிட்டு வரும் விஷால். இது வாப்பட பாட்டு, இது வாப்ப செஞ்ச மிஸ்டேக்ஸ். இப்படி ஒரு வாப்ப ஒரு மிஸ்டேக்கை செஞ்சுட்டு மௌத்தாகிட்டார். இந்த சொன்ன அஞ்சு விஷயத்தில் ஏதோ ஒன்றை செஞ்சுட்டு வாப்ப மௌத்தாகிட்டார். மக்கள் எப்படி நடந்து கொள்ளணும்? இப்ப மக்கள் எப்படி நடந்து கொள்ள சொன்னால், கொழும்புல பெட்டால நடந்த சம்பவம் முடிச்சு சம்பவம் முடிச்சு கேட்டோம். ஒரு மகன் பயிற்று ஒரு பிரிட்டிஷில் கல்யாணம் முடிச்சார். பிரிட்டிஷ் ஒரு வெள்ளக்காரிய ரெண்டு பிள்ளைகள், பெரிய சொத்து கொழும்புல, பெரிய சொத்து அப்துல் ரஹீம் வச்சவங்களே, பெரிய அசட். கல்யாணம் முடிச்சோடனே வாப்பக்கு வந்த ஆத்திரத்தில் வாப்ப தெரியாம முழு சொத்தையும் மூத்த மகனுக்கு எழுதிட்டார். இதெல்லாம் மௌண்டதான், அவனை கொண்டு கொடுக்க கூடாது. இது எங்க ஹம்மந்தோட்டல அல்ல, இது கொழும்புல கைது ஸ்ட்ரீட்ல ஏக்கர் கணக்கில் லேண்ட், ஏக்கர் கணக்கு முழு சொத்தும் யாருக்கு எழுத மாட்டேங்குது? மூத்த நானக்கு தம்பிக்கார தான் முடிச்சார் கல்யாணம் வெளியில. ரைட், பாப்ப மூத்தாகிட்டார், ஜனாஸ் அடக்கியாச்சு. நானே வந்து முதலாவது கோல் தம்பிக்கு அவசரமா சிலோனுக்கு வா, ஒரு விஷயம் பேசிக்குது. டேபிள் உட்கார்ந்தாங்க ரெண்டு பேரும். சொன்னாரு, நான தம்பியை பார்த்து வாப்ப செஞ்சது 100% ராங், இந்த ப்ராப்பர்ட்டியில் சரியா 50% உனக்கு சொந்தம் வா. இது பிராக்டிக்கல், 50% உனக்கு சொந்தம் வா, வந்து சேரு. வாப்ப ராங் செய்யலாம், நான் ராங் செய்யக்கூடாது. இது பிராக்டிக்கலா காட்ட கொடுக்காது. கூப்பிடுங்க, வாப்ப அப்படி செஞ்சுட்டு போனாரா, வாப்பட சைட் போகட்டும் பிரச்சனை, நாங்க வருவோம். இப்ப நாங்க சிப்லிஸ், நாங்க பிரதர்ஸ், நாங்க கூடுவோம் அப்படின்னு சொல்லுவோம், பேசுவோம், வாங்குவோம். இந்த விஷயங்களை கொஞ்சம் பேசுங்க, இந்த விஷயங்களை கொஞ்சம் பேசுங்க. சரித்திரத்தில் உலகத்தில் என்ன சரி ஒன்று செஞ்சுட்டு போங்க, இப்படிப்பட்டவங்க, இப்படிப்பட்ட ஒரு சம்பவம். சில ஆட்டங்களை வாப்பர் மிஸ்டேக் செய்யலாம் தெரியாதனத்தில். வாப்பர் வில் எழுதினார், வசியத்தை எழுதினாரே, பொம்பளை பிள்ளைகளுக்கு 100%, ஆம்பளை பிள்ளைக்கு 50%, தெரியாமல் இருக்கார் மறுபக்கத்தில். சரி, ஆப்போசிட் எத்தனை வீதம்? வாப்ப எழுதினார் வசியத்தொண்டு, ஏன் பொம்பளை பிள்ளை எல்லாத்துக்கும் 2/3, ஆம்பளை பிள்ளைகளுக்கு எத்தனை தேடு? 1/3 எழுதினார். முதலாவது விஷயம், லாஸ்ட் வில்லே பிள்ளைக்கு சரி விட மாட்டாது, வசியத்து பிள்ளைக்கு எழுதே இல்லாது. சரி, அது எழுதக்கூடாது, எழுதிட்டாரு. பிள்ளைகளுக்கு எல்லாம் வாப்பட மௌத்துக்கு பிறகு டீட் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டது, 2/3, 1/3. இது ஒரு புள்ள ரெண்டு புள்ளை அல்ல, பிள்ளைகளும் கிட்டத்தட்ட 15 இல்ல, ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள நிற்கிறாங்க. இப்ப எல்லாரும் முன்பு சேர்ந்தாங்க, மார்க்கம் தெரிய வருகிறது. எங்க வாப்ப இப்படி செஞ்சுட்டு பேச்சிருக்கிறாரு, வாப்ப செஞ்சது மார்க்கத்துக்கு 100% ராங், இது ராங்கான கன்செப்ட், இது அக்செப்டபிள் இல்ல, ஷரியாவுல வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ரவுண்ட் டேபிள்ல உட்கார்ந்து பிரதர்ஸ் மாரெல்லாம் பேசுறாங்க, சிஸ்டர்ஸ் மாரெல்லாம் பேசுறாங்க, பேசணும்னு ஒற்று மொத்தமாக அந்த சபையில வந்த ஒரே ஒரு வார்த்தை தான், எங்களை வாப்ப செஞ்சது மிஸ்டேக்காக இருக்கலும் அது பிரச்சனை அல்ல, அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நாங்க எங்கட சொத்தை பிரிச்சு கொள்வோம். இதை யோசிப்போம், இது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. வாப்ப செஞ்சது ராங்ன்றதுக்காக வேண்டி வாப்பட செஞ்ச ராங் வந்துட்டு எனக்கு ஒரு நாளும் ஹலாலாக மாட்டாது. இதை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு பேர் வாராங்க எனக்கிட்ட வழக்கு பேசி, இந்த கம்ப்யூட்டர் ஒத்தர் சொல்றாரு ஏண்ட கம்ப்யூட்டர் என்று சொல்லி, இந்த ஒத்தர் சொல்றாரு ஏண்ட கம்ப்யூட்டர் என்று சொல்லி. சரியாய் விஷயம், இப்ப எப்படி தீர்ப்பு கொடுக்கறது, எப்படி ஜட்மெண்ட் கொடுக்கறது? இந்த கம்ப்யூட்டர் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டு பேர் சொல்றாங்க, ஏண்ட நான் சொல்றேன், ஏண்ட அவர் சொல்றாரு சொல்லி. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதுல உண்மையிலேயே ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தக்காரனாக இருப்பாரு. உண்மைதானே, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் சொந்தக்காரனாக இருப்பாரு.
ரெண்டு பேருடைய ஆகியமெண்ட்டை விசாரிச்சாங்க. விசாரிச்சு போட்டு டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்து போட்டு சொன்னாங்க, சல்லல்லாஹு சல்லம் இது பிக்கு சொந்தமானதுன்னு கொடுத்தாங்க. ஆனால் நிச்சயமாக பிக்கு தெரியும் இது எனக்கு சொந்தமானது அல்லன்னு சொல்லி, அது ஏக்கித்தான் சொந்தம் என்று யாருக்கு தெரியும்? பிக்கு தெரியும். சொன்னாங்க சல்லல்லாஹு சல்லம் ஏண்ட ஜட்ஜ்மெண்ட கொண்டும் பிக்கு இது ஹலாலாக மாட்டாது, பிக்கு இது ஹலாலாக மாட்டாது, லோல ஹலாலாக இருக்கேனும் யதார்த்தத்தில் அல்லாஹுடைய ஜட்மெண்ட்ல உனக்கு அது ஹலால் இல்ல, அது ஹராம் உனக்கு. ஏன் வாப்பா எனக்கு எழுதி தந்துட்டாரு, சரி எனக்கு ஹலாலாக இருக்கேனும் வாப்பா தந்துட்டாரு, ஆனா உன்ன உள்ளம் பேசும் உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க வாப்பா செஞ்சது சரியா பிள்ளையான்னு சொல்லி அது கேட்ட நடந்து போங்க. இது மிக முக்கியமான சப்ஜெக்ட். இது இதுக்கு முண்டிக்குது மௌத்துடைய காலத்தில், ஜீவிய காலத்தில் பாம்புல பிள்ளைக்கு வேற ட்ரீட்மெண்ட், பொம்புள பிள்ளைக்கு வேற ட்ரீட்மெண்ட் கூடாது. ஆம்புள பிள்ளைய வேற முறையில, பொம்புள பிள்ளைய வேற முறையில் ஒரு நாள் ட்ரீட் பண்ண கூடாது. ரெண்டு பேரும் ஈக்குவல் பார்வையில் பார்க்கணும், ஈக்குவல் பார்வை, சரிசமமான பார்வை. எனக்கு புள்ள ஆம்புளையும் இல்ல பொம்புளையும் இல்ல, எனக்கு புள்ள நான் பார்க்கணும் புள்ளன்னு தான் பார்க்கணும் எல்லாம. நான் ஒரு நாளும் ஆம்புள புள்ள பொம்புள புள்ளன்னு ரெண்டு பார்வை பார்க்கறதுக்கு ரைட்ஸ் எனக்கு கொடுக்கப்படல. இது ஒரு முக்கியமான தலையங்கம். அடுத்தது இந்த ஒன்றிக்குது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, when giving gift give all of your children equal amount. In fact, if it is for the going an equal among us, சொன்னாங்க சர்வாசமோங்க, நான் வந்துட்டு பெண்களுக்கு தான் கூட கொடுத்திருப்பேன்னு சொன்னாங்க. ஈக்குவலா கொடுங்க, நான் கொடுப்பதாக இருந்தால் பொம்புளை பிள்ளைக்கு கூட கொடுத்திருப்பேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான் ஈக்குவலா கொடுக்க சொல்லி. சொன்னாங்க நான் பங்கு வைப்பதாக இருந்தால், யாரு சொல்ல சொல்றாங்க, நான் பங்கு வைப்பதாக இருந்தால் I would give more to the woman. நான் பெண்களுக்கு கூட கொடுத்திருப்பேன் சொல்லி. பெண்களை பத்தி ரசூலுல்லாஹி சொல்லதை நாம் ரொம்ப கூட கவனிச்சிக்கிறாங்க. அது ஒரு தலையங்கமாக இன்ஷா பின்னுக்கு வரும். இந்த மாதிரி சொல்றாங்க, இதே சொன்னாங்க பெண்கள் பிள்ளைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்க பயந்து கொங்கோ, பிள்ளைகளுக்கு கொடுக்கக்குள்ள ஈக்குவலாக சரிசமமாக கொடுக்க பாருங்க என்ற விஷயமும் சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் முடிச்சு கொள்றேன். சில பிள்ளைகள் இருப்பாங்க அவங்களுக்கு கூட ஃபைனான்சியல் சப்போர்ட் தேவை. ஒன்றே அஞ்சு புள்ள இருக்கிறாரு, மூத்த மகன் கல்யாணம் முடிச்சுட்டார், அஞ்சு பேர் கல்யாணம் முடிச்சுட்டாங்க, மூணு பேருக்கு புள்ள இல்லை, மூத்தவருக்கு நாலு புள்ள இருக்குது, ரெண்டாவது மகளுக்கு வந்துட்டு பத்து புள்ள இருக்குது, அவங்களுக்கு புள்ளைகள் கூட, அல்லது நோயில் கொஞ்சம் என்னமோ அடிஷனலாக அவங்களுக்கு செலவென்று இருக்குது, உதாரணமாக அவருக்கு மாஸ்டர் ஒருக்கா ஒரு இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் செஞ்சு ஆகணும் அவருக்கு புள்ள, அல்லது அவர் கொஞ்சம் படிச்சு கொண்டிருக்கிறார் கூடுதலாக அவருக்கு செலவழிக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்குது, அல்லது ஒத்தர் ஷரியாத்துடைய மார்க்கத்தையே படிச்சு கொண்டு மார்க்கத்துக்காக வேண்டிய போய் கொண்டிருக்கிறாரு, அப்படிப்பட்ட ஒரு புள்ளைக்கு கொஞ்சம் கூட கொடுக்க போறேன் இருந்தால் அதுக்கு மார்க்கம் சில அனுமதிகள் வழங்கியிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த விஷயத்தை இஸ்லாம் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்குது. பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய வாப்பா பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுக்கறது போல பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகள் கிஃப்ட் கொடுக்கறது மிக முக்கியமான வரவேற்கத்தக்க விஷயம். அதில் முக்கியமான ஒன்று தான் பேரண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்டில் மெட்டீரியல் கிஃப்டை விடவும் துஆக்கள் செய்கிறது, அவர்களுக்கு உடைய ஹக்குகள் அதா செய்யப்படுறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா பேரண்ட்ஸுடைய மௌத்துக்கு பிறகும் பேரண்ட்ஸுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் ஹக்குகள் இருக்குது. அதில் ஒன்று தான் பேரண்ட்ஸுடைய கூட்டாளிமார்களையும் நாங்கள் அவங்களோட சேர்ந்து வாழ்கிற காரணம் எங்களுடைய பேரண்ட்ஸுடைய ஞாபகத்துக்காக வேண்டி. அதில் மிக முக்கியமான தலையங்கங்கள் பேசப்பட்டிருக்குது. ஆனாலும் நான் ஒன்றை சொல்கிறேன், பேரண்ட்ஸுக்கு கிஃப்ட் பண்ணுறது இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். என்ன சரி, நாங்கள் கிஃப்ட் பண்ணுற பழக்கத்தை உருவாக்கிக்கிறோம். பொதுவாக எங்கள்கிட்ட பழக்கம் இருக்குது வைஃபுக்கு வருஷத்தில் ஒரு கிஃப்ட் கொடுப்போம். அதுக்கு என்ன சொல்கிறது, வாலண்டியர்ஸ்லியா அனிவர்சரி டே, அனிவர்சரி டேக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குற யாருக்கு, வைஃபுக்கு, அல்லது ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் உள்ள உள்ளாக்களுக்கு ஒரு வாலண்டியர்ஸ் டேக்குது,
இதே போல பேரண்ட்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு டே ஒன்று தேவையில்லை. அது நன் முஸ்லிமுடைய கலாச்சாரம். ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே உருவாக்கொள்றது. எங்களுடைய பேரண்ட்ஸ் எப்பயும் எங்களுக்கு பேரண்ட்ஸ் தான். நாங்கள் என்ன சரி ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்கறது, ஒரு சாப்பாட்டு சாமான், என் உமக்கு வந்துட்டு நல்ல ஒரு இந்த வாசம் நல்ல பிடித்த வாசம், இப்படி இந்த பழக்கத்தை உருவாக்கும். சின்ன 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 கிஃப்ட் பெரிய சந்தோஷத்தை உருவாக்கும். இதில் ஒரு முக்கியமான ஒரு இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பாயிண்ட் அவுட் பண்ண பார்க்கிறேன். என்ன விஷயம் என்றா, பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு நாங்க கிஃப்ட் கொடுக்கக்குள்ள அது என்னன்றத புள்ளையும் சொல்லி கொடுக்கணும், வாப்பாவும் விளங்கி அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு அநேகமான குடும்பத்தில் பிரச்சனைக்கு ஒரு காரணம் இதுவும் ஒரு காரணம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த விஷயத்தோட எக்ஸாம்பிள் விளங்கப்படுத்த உங்களுக்கு. வாப்பா மகனை ஒரு மாதிரியா லண்டனுக்கு அனுப்பிட்டார். எங்க போயிட்டாரு? லண்டன். வாப்பமாருக்கு நினைப்பேன் சொன்னா மகன் லண்டனுக்கு போய்த்தா காசிமரம் நாட்டியாச்சுன்னு சொல்லி. என்ன மரம்? காசிமரம் நாட்டியாச்சு. சரி, இப்படி சல்லி பிச்சேரும் மாசம் மாசம் என்ன செய்யும்? இப்ப பவுன்ஸ்ல வரும். எப்படி வரும், எங்க வரும், அதை பத்தி பிரச்சனை. இப்ப பவுன்ஸ் வருது, இப்ப லைஃப் ஸ்டைல் அப்படியே மாறும். இப்ப எல்கேஆர் இல்ல, இப்ப என்ன ஆஸ்திரேலியன் பவுண்ட் ஸ்டைல் தான். இப்ப கல்குலேஷன் அங்கதான் போகும். நோ, ராங், ஆல்வேஸ் ராங். மகன் பெய்த்தாரு, மகன் பெய்த்தோடனே வாப்பாக்கு சில ஐடியாக்கள் வார. இப்ப இந்த வீட்டை உடச்சி கட்டினா நல்ல மேடம், வாகனத்தை மாத்தினா நல்ல மேடம், இப்படி செஞ்சா நல்ல மேடம், ரைட். இப்ப வீட்டை உடைச்சாரு. இப்ப உதாரணம் நடந்த சம்பவம் சொல்றேன். இப்ப வீட்டை உடைச்சாரு, வீட்டை உடைச்சிட்டாரு, வாப்பா கட்டுறாரு. இப்ப மாசம் மாசம் பவுன் பவுனா வருகுது. இவர் ருபீஸ் ருபீஸா மாத்துறாரு. ஹார்ட்வேர் இருந்து சாமான் இருக்குது, பில்டிங்கை கட்டி முடிச்சு. அவர் இவரை கவர் மட்டுமல்ல, புள்ள ஏற்கனவே அஞ்சு பிள்ளைக்குது. இது மூத்த மகன் பெய்தாரு. சரி, வாப்பாக்கு மௌத்திக்கு தானே. இப்ப மகன் காசு அனுப்பினாரு, வாப்பா விட்ட கட்டினாரு, எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் முன்னுக்கு வாழ்றாங்க, வாப்பா மௌத்தாகிட்டாரு. இப்ப நான சொல்றாரு, இது எந்த ஊடு? தம்பிக்காராக சொல்றாங்க, இது எங்கட வாப்பட காணி, உங்களோட விட்ட நீங்க எடுத்து கொண்டு போங்கோ, காணியை நாங்க பிரிச்சு கொள்வோம். சரியா இல்லையா? சரியா இல்லையா? இப்ப இப்ப ப்ராப்ளம் ஸ்டார்ட். இப்ப எங்க வாப்பா செஞ்ச மிஸ்டேக் இது. வாப்பா ஊட்ட உடைச்ச முந்தி யோசிக்கோன, மகன்கிட்ட காசு வாங்க போறேன், எந்த பேசிக்ல காசு வாங்குறேன், எனக்கு நீ கிஃப்ட் பண்றியா? கிஃப்ட் சொன்னா அவனுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. அல்லது நீ வந்து டெவலப்பரா வாரியா? ஏந்த ப்ராப்பர்ட்டி ஒன் டெவலப்மெண்ட். அப்ப ஓட சேஸ் என்ன? இன் ரைட்டிங் டாக்குமெண்ட். இன் ரைட்டிங் டாக்குமெண்ட்ல காணியில மகன்ட காசு வாங்கி வீடு கட்டினேன், மகன் ஏண்ட ப்ராப்பர்ட்டி, மகன் டெவலப்மெண்ட், மகனுக்கு இத்தனை ஷியாஸ் இருக்குது, ஹலாஸ் ஓட்டுகிற. அல்லது பாப்பா கேட்கிறாரு, எனக்கு நீ கடனாத்தாரியா? கடன் கரலி ஹசனா, கடனாத்தாரியா? எந்த பேசிக்ல இந்த காசு எனக்கு வருகுது? மகன் அனுப்பினாரு, மகன் அனுப்பின சரி மாட்டாது, மகன் எந்த பேசிக்ல காசு உங்களுக்கு தந்தாரு? இதுதான் கேள்வி. இப்ப இந்த ஐடென்டிபிகேஷன் கட்டாயம் ஒவ்வொரு பேரண்ட்ஸ் நீக்கோணும், எந்த பேசிக்ல தந்தாரு. அப்ப நீங்க செல்லல முஃப்தி சாப், நீங்க சொல்ற மாதிரி என் மகன் இல்ல, என் உசுரையும் தருவான்னு. உங்களோட மகன் உங்களோட உசுரையும் தருவாரு. எது வரைக்கும் தெரியுமா? கல்யாணம் முடிச்சும் வரைக்கும். எது வரைக்கும்? கல்யாணம் முடிச்சும் வரைக்கும். கல்யாணம் முடிச்சா நீங்க யாரோ, அவர் யாரோ. அப்ப அவர் பொஸ் இல்ல, அவங்களோட மருமகள் தான் பொஸ். ஏன் மகன் எனக்கு காசி தாராரு? எந்த கன்செப்ட்ல காசி தாராரு? இது டாக்குமெண்ட்ல ஈக்கோணம். ஏன் டாக்குமெண்ட் சொன்னா, நீங்க மௌத்தா போனதுக்கு போற உங்களோட மகன் எதையும் பேசணும், உங்களோட மனைவியோ யாரோ ஒருத்தர் பேசுவாரு, இல்ல இல்ல இங்க வா வாப்பா, உன வாப்பா இல்ல எழுதி வச்சிருக்காரு. இந்த சப்ஜெக்ட் நீ காசி கொடுத்தாய் வாப்பாக்கு டெவலப் பண்றதுக்கு. இதுல 50% உனக்கு சொந்தம், 50% இன்ஹெரிட்டன்ஸ்ல போகணும், அதுலயே உனக்கு ஒரு ஷியா வரும். இல்ல, உன்னோட வாப்பா உன்னோட காசி வாங்கிக்காரு, கரவி ஹசனாவத்தை வாங்கிக்காரு,
பத்து வருஷத்துக்கு முந்தி நீ 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறாய், இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் நாங்க திருப்பி தரோம், பகலா சௌலத்தன். இல்ல அன்னைக்கு நீ வந்து வாப்பா காசு கொடுத்திருக்கிறாய், ஏதோ ஒரு கிஃப்டா தான் கொடுத்திருக்கிறாய், கிஃப்ட் கொடுத்து மறுபடியும் திருப்பி கேட்கிற ராய்ஸ் உனக்கு இல்ல, அந்த லோ பேஷம். எனவே வாப்பாட்ட இருந்து மகன்கிட்ட இருந்து வாப்பா ஒரு சாமான வாங்கக்குள்ள எந்த பேசிக்ல தாரீங்கன்றத தயவு செஞ்சு கேட்டு எழுதிக்கோங்கோ. ஏன் காரணம் அவங்களுக்கு மகன் அவர் மட்டுமல்ல, யாரெல்லாம் மகனிக்கிறாங்க, இந்த மேலாளவான புள்ள மகனிக்கிறாங்க. அதனால இந்த ப்ராப்ளம் உங்களோட மவுத்துக்கு பிறகு வரும், உங்களோட மவுத்துக்கு பிறகு வரும். இன்னைக்கு அப்படிப்பட்ட அவதிப்படக்கூடிய குடும்ப மேலாளர் இருக்குது. அதான் மிக தெளிவாக சொல்றது. However, the parents need to establish from the child what base the gift is being offered. For example, commercial purpose, karli hasana or goodwill. எந்த அமைப்பில் எனக்கு இது தரப்பட்டுச்சுன்றத்தை வாப்ப உம்மாட்ட பிள்ளைகள் கேட்டுக்கொள்வது முக்கியம். வாப்பாட்ட பிள்ளைகள்ட்ட வாப்ப உமா கேட்டுக்கொள்வது முக்கியமானது. சரி, ஈக்குவலா கொடுக்கணுமா உமக்கும் வாப்பக்கும், உமக்கும் வாப்பக்கும் ஈக்குவலா கொடுக்கணுமா, உமக்கும் வாப்பக்கும் ஈக்குவலா அப்படி வைங்கோ, அதை வைங்க, அந்த துண்டு அப்படி வைங்கோ, கீப் இட். வாப்பக்கும் உமக்கும் ஈக்குவலா கொடுக்கணுமான்னு கேட்டா, ஈக்குவலா கொடுக்கறது மிச்சம் எல்லாம் அப்படியே வித்தியாசப்படுத்தி கொடுக்கணும்டா, உமா கூட கொடுங்க, உமக்கு கூட கொடுங்க. அதுக்கே சில உலமாக்கள் இந்த ஹதீஸ் ஆதாரம் எடுத்திருக்கிறாங்க, உமக்கு கொடுங்க 75%, வாப்பக்கு கொடுங்க 25% ஹதீஸ ஆதாரம் எடுத்திருக்கிறாங்க. சரி, அது ஒரு விஷயம். அதே போல என்ன பண்றது, கிஃப்ட் டு யாருக்கு, சகோதரர்களுக்கு கிஃப்ட் பண்றது, அந்த சுண்ணத்தை இல்லையே எங்கள்கிட்ட, இருக்குதா? பிரதர்ஸுக்கு பிரதர் கிஃப்ட் கொடுக்கிற பழக்கம் இல்லையே, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கொடுப்போம், பிரதர்ஸ் வித் இன் த பிரதர்ஸ் கிஃப்ட், ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்கறது, ஒரு மொபைல் போன் வாங்கி கொடுக்கறது, எனக்கு பாவி காசைக்கு, நீனும் பாவி பாப்பா, நீனும் பாவி. தஹாது தஹாபு ஹதியா கொடுங்கோ, அன்பு அதிகரிக்கும், அன்பு அதிகரிக்கும். நானா மாஷா எல்ட பிரதர்ஸ், என் தம்பி, நான் எனக்கு வாங்கின ஒரு பேனா உண்டு அவருக்கு வாங்குறேனே, எனக்கு ஒரு மொபைல் போன் வாங்கின அவருக்கு ஒரு மொபைல் போன் வாங்குறேன், எனக்கு ஒரு அத்தர் குப்பி வாங்க அவருக்கு அத்தர் குப்பி வாங்குறேன். நாங்க ரெண்டு பேரும் ஒரே வயிற்றுல பிறந்த, ஒரே வீட்டில் வளர்ந்தவங்க, என்ன வித்தியாசம், கொடுங்க. அப்படி வித்தியாசப்படுத்தி கொடுக்கணும்டா. மூத்த நானாக கவனிச்சுவோம், மூத்த நானவர் அவர் வாப்பா, கூட வாப்பா இல்லட்டி அவர் தான் வாப்பா, மூத்த நானவ கூட பார்க்கறது இபாதத் கிஃப்ட். இந்த விஷயத்தை இஸ்லாம் மிச்சம் அழகா பேசிக்கிறது, மிச்சம் அழகா பேசிக்கிறது. குடும்பங்களுக்குள்ள ஹதியா கொடுத்துக்கோங்க, பெருநாளைக்கு வாங்கி அனுப்புங்க, இஸ்ராஃபில் பெருநாள்ல. நீங்க யோசிக்கலாம், எனக்கு அஞ்சு பேர் இருக்கிறாங்க, அஞ்சு பேரும் நாங்க அஞ்சு பேர் வாங்கினா 25 இருப்பு வரும், எப்படி அவர் அங்கே அனுப்புறாரு, நான் இங்க அனுப்புறேன், இங்க அனுப்புறேன், இங்க அனுப்புறேன். ஹதியா கொடுக்கறதுல இஸ்ராஃப் பண்றது இல்ல, ஹதியாக்கள் வந்து சேதத்துக்கு பிறகு அதை நீங்க இன்னமொத்தருக்கு ஹதியாவா கொடுத்துருங்க, தரச்சிருக்கலாம். நீங்க யோசிக்க வேணாம், நாங்க அஞ்சு பேரும் வாங்கி கொடுத்தா அஞ்சு ரூபாய் இனிமே கிடையாது, அஞ்சு பேரும் அப்படி யோசிச்சா ஒன்றுமே நினைச்ச மாட்டாது, அப்படித்தானே, அஞ்சு பேரும் அப்படி யோசிச்சா